37 மாண்புமிகு உறுப்பினர் கே பொன்னுசாமி, மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, சேந்தமங்கலம் தொகுதி கொல்லிமலை பகுதியில் உள்ள மின் கம்பிகளை பூமிக்கடையில் புதைவிடங்களாக மாற்றி அமைக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனை இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி கொல்லிமலை ஒன்றியம் 70 கொண்டை ஊசி வளைவை கடந்துதான் செல்ல வேண்டும். கொல்லிமலை பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அதை மழைக்காலங்களில் மழை தொடர்ந்து பெய்தால் காற்று வீசினால் மின்சாரம் தடைப்படுகிறது. ஆகவே அந்த தடைப்படுகிற அந்த மின்சாரத்தை 70 கொண்டை ஊசி வளைவுகளில் மின் கம்பிகளை பூமிக்கடியில் புதையவடங்களாக மாற்றி அமைக்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மலைப்பகுதியில் வனத்துறையினுடைய தடையில்லா சான்றிதழ் வழங்கும் பட்சத்திலேயே இந்த பணிகளை மேற்கொள்ள இயலும். இது போன்ற காடுகள் சூழ்ந்த இடங்களில் புதைவிடங்கள் அமைக்கும் அந்த பணிகள் அதனை பராமரிப்பதும் அதிக செலவினங்களை ஏற்படுத்தும். இது போன்ற வனப்பகுதிகளில் பழுது ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்கு மீண்டும் வனத்துறையினுடைய அனுமதியை பெற வேண்டிய சூழல் இருக்கின்றன. மேலும் கொல்லிமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்குன்றுகள் அதிகமாக உள்ளதாலும், வளைவான சாலைகள் உள்ளதாலும், ஏற்கனவே உள்ள மேல்நிலை மின் கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொல்லிமலை அடர்ந்த வனப்பகுதி என்பது நான் அறிவேன். ஆகவே 70 கொண்டை ஊசி வளைவுகளை ஆகவே நெடுஞ்சாலை சாலையின் ஓரமாக மின் கம்பிகளை பூமிக்கடியில் புதைவிடங்களாக மாற்றி அமைத்தால் காற்றடிக்கும் போதும் மழை பெய்கிற பொழுதும் மின்சாரம் தடை இல்லாமல் மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மேல்நிலை கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றி அமைக்கக்கூடிய பணிகள் சென்னை மாநகராட்சியினுடைய பெரம்பூர், தாம்பரம், ஆவடி, அடையாறு உள்ளிட்ட கோட்டங்களில் 1011 கோடி ரூபாய் மதிப்பீடுகளில் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 730 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த கோட்டங்களில் பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. முதலில் சென்னை மாநகராட்சியினுடைய விரிவுபடுத்தப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த புதைவிட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாரியத்திற்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கொல்லிமலை பகுதிகளில் மாநகராட்சி பகுதிகளுடைய பணிகள் நிறைவு பெற்ற பிறகு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சாரம் எப்படி எல்லோருக்கும் தேவையா? அதுபடி கேள்வியும் 15 பேர் கேட்டிருக்கீங்க. கேட்கிற ஆட்கள் ஒரு செகண்ட்ல கேள்வி கேட்டீங்கன்னா பதில் விரைவா எல்லாருக்கும் கூட 4 பேர் கேட்கலாம். அந்த அடிப்படையில கேள்வி துணை கேள்வி கேட்கறங்க, சுருக்கமா கேள்வி மட்டும் ஒரு செகண்ட்ல கேட்டு முடிக்கணும். மாண்புமிகு உறுப்பினர் அமுல் கந்தசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எனது வால்பாறை தொகுதியில் உள்ள மலைப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே வாழுகின்ற அதிகப்படியான மலைவாழ் மக்கள் வசிக்கின்றனர். அந்த மலைவாழ் மக்களுக்கு மின்சாரம் கிடையாது, மேலும் வனவிலங்குகளுக்கும் இடையூறு தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதில் தடை ஏதும் இருக்குமானால் சோலார் விளக்கு அல்லது எல்இடி விளக்குகளை அமைப்பதற்கு இந்த அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகளை அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்யப்பட்டு சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத்தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக மலைப்பகுதிகளில் மின் கம்பிகள் அறுந்து பழுது ஏற்படுகிற பொழுது அதை சரி செய்வதற்கு ஒரு வார காலத்திற்கு மேலாகிறது. மின்சாரம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று. மாண்புமிகு நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியதைப் போல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் அறிவோம். எனவே மின்துறையும் வனத்துறையும் இணைந்து பேசி
அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய தேவையான மின்சாரம் அவர்களுக்கு தடையின்றி கிடைக்க இந்த புதைவட கம்பிகள் வழியாக மின் தேவையை அவர்களுக்கு பூர்த்தி செய்து கொடுக்க அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டமைகிறேன். அமைச்சர் பேரவைத்தலைவர்களே, பொதுவாக மலைப்பகுதிகளில் அந்த மேலே செல்லக்கூடிய கம்பிகளை பொதுவிடங்களாக மாற்றுவது என்பதும் விட அதை பராமரிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த அனுமதிகளை பெறுகின்ற சிக்கல்கள் நிறைய உள்ளன. வரக்கூடிய காலங்களில் எந்தெந்த மலைப்பகுதியில் மிக அவசியம் என்பதை கவனத்திலே கொண்டு அதற்கான நிதி ஆதாரங்களையும் உருவாக்கக்கூடிய பட்சத்தில் மனு உறுப்பினருடைய கருத்து அரசு கவனத்திலே கொள்ளும் என்பதை மனு பேரவைத்தலாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எம் ஆர் காந்தி அவர்கள். அன்புமிகு அவை தலைவர் அவர்களே, நாகர்கோயில் மாநகராட்சி பகுதியில் மின்வெட்டுகளை சரி செய்வதற்காக அடிக்கடி பராமரிப்பதற்காக மரங்களை எல்லாம் வெட்டிவிடுகிறார்கள். என் ஒரு பசுமையான மாநகராட்சி பகுதியில் இந்த மின்சார இணைப்புகள் மின்சார கம்பிகளை எல்லாம் பூமிக்கு அடியில் புதைவனங்களாக மாற்றி அமைத்தால் அந்த பசுமையான பகுதி என்றும் மரங்கள் வெட்டப்படாமல் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் புதைவிடங்களாக பூமிக்கடியில் மின்கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றி அமைத்து தருமா என்று தாங்கள் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக 200 இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைப்பதற்கான உத்தரவுகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 31 இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மாண்பு உறுப்பினர்கள் திரு காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த நாகர்கோவில் பகுதியில் புதைவிடங்களாக அமைக்கக்கூடிய பணிகள் என்பது முதலில் மாநகராட்சி சென்னை மாநகராட்சியை முழுவதுமாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த 1011 கோடி நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 230 கோடி நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியினுடைய இந்த புதைவடை கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நிறைவு செய்யப்பட்ட பிறகு மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலைகளில் நாகர்கோவில் கவனத்திலே கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் வீடுகளுக்கு மேலாக செல்லுகின்ற HTLT மின்பாதைகளை அரசு செலவிலேயே மாற்றித்தர வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி ஷிஃப்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி மின்துறையை அணுகின்ற போது பல லட்சம் பணத்தை கட்ட சொல்லுகிறார்கள். எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதியில் இருக்கிற மக்கள் அதை கட்ட முடியாமல் சிரமம் கொடுக்கிறார்கள். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதல் படி 100,000 மின் இணைப்புகளை ரெக்கார்ட் டைமில் கொடுத்துருக்கிற நமது மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் மனது வைத்தால் இந்த மின்பாதையை மாற்றி அரசு செலவிலேயே கொடுக்க முடியும், அதை செய்வார்களா என்பது தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் எந்தெந்த இடங்களில் அது ஒன்று மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக என்னிடத்திலே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய கடிதத்தின் அடிப்படையில் துறைகளுக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அதன் பிறகு அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆளுர் சானவாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் புயலால் பாதிக்கப்படுகிற ஒரு பகுதி. ஒவ்வொரு புயலின் போதும் அங்கே இருக்கக்கூடிய மின் கட்டமைப்புகள் முற்றிலும் நிலைகுலைந்து போவதை பார்த்து வருகிறோம். எனவே இந்த புதைவட கம்பிகள் அமைப்பதில் நாகப்பட்டினத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்திற்கு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார்கள். சென்னை மாநகராட்சியினுடைய பணிகள் நிறைவு பெற்ற பிறகு நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு கூடிய பணிகளை கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படும். மாண்பு முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துரை சந்திரசேகர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல சென்னை மாநகர் முடித்து கடலூர் நாகப்பட்டினம் முடிக்கின்ற பொழுது தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற தேரோடு வீதிகள் உள்ள நகரங்களில், குறிப்பாக திருவையாறு, திருவாரூர் போன்ற நகரங்களில், திருவிடம்பருதூர், காஞ்சிபுரம் போன்ற நகரங்களில் தேரோடுகின்ற வீதிகளில் தனி நேர்வாக இந்த புதைவிட கம்பிகளை அமைக்க அரசு முன்வருமா என்பதை தெரிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தேரோடும் வீதிகளில் மேலே செல்லக்கூடிய கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த பணிகள் எடுத்துக்கொள்வதற்கு முதல் பணியாக திருவாரூர் அந்த தேரோட்டத்திலே பாதிப்புகள் ஏற்படாமல் சிறந்த முறையில் தேரோட்டுவதற்காக 27 கோடி ரூபாய் மதிப்பிலே அந்த பணிகளை எடுத்து செய்ய வேண்டும் என்று மாநில முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட இருக்கின்றன. மேலும் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளும் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று அதற்கு துறையின் வாரியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கே செல்வராஜ் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிக்காரம்பாளையம் கிராமம் தொழிற்சாலைகள் நிறைந்த தொழில் இனத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இங்கே பல புதிய தொழிற்சாலைகள் வந்தவண்ணம் இருக்கிறது. அடிக்கடி குறைந்த மின்னழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கிராமத்தில் வடவள்ளி என்ற ஊரில் காசா நம்பர் 546/1 2.88 ஏக்கர் நிலம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 110/22 kV துணை மின் நிலையத்தை அமைக்க முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, சீரான மின் விநியோகத்திற்காக கடந்த ஆண்டு 216 துணை மின் நிலையங்களை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு விடுபட்ட பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் என்பதை துறையின் வாரியாகவும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் அந்த சுட்டிக்காட்டியிருக்கின்ற பணிகளும் துறையின் வாரியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தேவை ஏற்படின் அது பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை அதிகமாக மக்கள் தொகை கொண்ட தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் அந்த பணிகள் மெத்தனமாக நடந்ததால் வெறும் 37% பணிகள் தான் இந்த புதைவிட மின்கம்பங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாயிண்ட் ஹவுசஸ் என்று சொல்வார்கள், ஒட்டு வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஆக எம்ஜிஆர் நகர், சூளைப்பள்ளம், கே கே நகர், சாலிகிராமம் ஆகிய பகுதிகளில் புதைவிட மின்கம்பங்களை அரசு விரைந்து செய்ய தருமா என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அமைச்சரிடத்தில் ஸ்ரீ ராமநூல் திரு என்று சாலிகிராமத்தில் இருக்கிறது, அந்த தெருவில் அந்த புதைவிட கம்பிகளை அமைக்க வேண்டும் என்று கேட்டேன். 24 மணி நேரத்தில் அமைத்துக் கொடுத்தார். அவருக்கும் முதலமைச்சருக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த விருகம்பாக்கம் தொகுதியில் செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முழுவதுமாக நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அந்த பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, விரைந்து முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 138. மாண்புமிகு உறுப்பினர் பெரிய செந்தில்நாதன் அவர்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள்.